அருமையான சகோதரர்களே, அந்த வணக்கத்திற்கு தேவையான ஒலு செய்வதிலும் வீண் விரயம் கூடாது. நம்ம பழைய காலத்தில் நம்ம பாப்பா மாரெல்லாம் எப்படி ஒலு செய்தாங்க, வீட்டில் ஒவ்வொரு கேத்தல்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் தூக்கி தூர வெளியே போட்டோம். ஏன்னா வீட்டில் அப்படி திருவினா பைப்பு ஸ்டெயில் ஸ்டெயிலில் பைப்பு வைக்கிறோம், எல்லாரும் அப்படி தான் வச்சுருக்கிறோம். சில்வரில் அதில் இதில் பைப்பை வச்சுருக்கிறோம். அப்படி பாத்ரூமில் போய் ஒரு திருவல் திருவுறோம், கையை கழுவிட்டு வாயை இப்படி தேய்க்கிறோம், பைப்பில் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். முகத்துக்கு தண்ணி ஒரு கை சரங்க தண்ணி எடுக்கிறோம், 10 சரங்க தண்ணி போயிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணீர் வீண் விரயம் செய்கிறோம்! பண்டைய காலங்களில் ஒரு கேத்தல் நிறைய தண்ணீரை வைத்து ஒலு செய்தார்கள், மிச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதில் கொஞ்சம் குடிக்கவும் செய்வாங்க சுன்னத்து. ஏன்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு கற்றுத்தரவில்லை. தண்ணீரில் வீண் விரயம், கிணத்துறைய தண்ணி கிடக்கு, மோட்டரை போட்டால் தண்ணி ஏறுது, நம்ம பிஸ்மில்லான் பைப்பை திறந்தால் தண்ணி வருது, இது செலவழிச்சா இப்போ என்ன வந்துடுது? தண்ணி இல்லாத நேரத்தில் நீங்கள் சொல்லியது சரிதான், தண்ணி தட்டுப்பாடு வந்தால் சரிதான், தண்ணி இல்லாமல் நம்ம பார்க்கணும், திறந்து விட வேண்டியதானே, நல்ல கழுக வேண்டியதானே, அது நல்ல கழுகுதல் இல்லை. அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், ஒரு சஹாபி ஒலு செய்கிறார்கள், 3 தடவை முகத்தை கழுகுவதற்கு பகரமாக 4வது தடவை முகத்தை கழுகிய நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் வீண் விரயம் செய்து விட்டீர்கள். அந்த சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஹவுதுல ஒலு செய்கிறேன், ஹவுதுல ஒலு செய்தா தண்ணியை இப்படி கோரி முகத்தை கழுகுனா முகம் வழியா தண்ணி வழிஞ்சு கீழே எங்க இறங்கும்? ஹவுதுல தானே இறங்க போகுது. கையை கழுகுனா திரும்ப ஹவுதுல தானே போய் விழப்போகுது. இதுல என்ன வீண் விரயம் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஆற்றங்கரையின் ஓரத்தில் இருந்து நீங்கள் ஒலு செய்தாலும், ஆற்றங்கரையினுடைய ஓரத்தில் ஓடுகிற தண்ணீர் ஆறு ஓடுது, அதனுடைய கரையிலிருந்து ஒலு செய்கிறீர்கள், அப்படி ஒலு செய்தால் கூட 3 தடவைக்கு மேலாக 4வது தடவை கழுகுவது இஸ்ராஃப் என்று சொல்லித் தருகிறார்கள், வீண் விரயம் என்று சொல்லித் தருகிறார்கள். அதே பழக்கம் நமக்கு வந்துவிடும். இதில் 2 வித்தியாசம் ஒன்று விளங்கணும். ஒன்று, நம்ம வீட்டில் ஒலு செய்கிறோம், பள்ளிவாசலில் ஒலு செய்கிறோம். வீட்டில் ஒலு செய்வது சுன்னத். பள்ளிக்கு வருவதற்கு முன்னாலேயே வீட்டில் ஒலு செய்து ட்ரெஸ் எல்லாம் நல்ல மாட்டி அத்தரெல்லாம் போட்டு நம்ம வருகிறோம் என்றால் ஒரு உம்ராவுடைய கூலியை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இப்ப வீட்டில் உள்ள தண்ணீரை நம்ம வீண் விரயம் செய்து 4வது தடவை 5வது தடவை கழுகி இது மாதிரி பைப்பை திறந்து விட்டு இது மாதிரி பண்ணணும்னா அது நமக்கு நம்முடைய சொந்த தண்ணி, மக்ரூஹ் என்பார்கள். பள்ளிவாசல்ல உள்ள தண்ணி வக்ஃப் செய்யப்பட்ட தண்ணி, வக்ஃப் செய்யப்பட்ட தண்ணீரில் வீண் விரயம் செய்வது ஹராம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த பேணுதல் எல்லாம் பழைய காலத்தில் இருந்ததால் தண்ணீர் தட்டுப்பாடு அந்த சமுதாயத்திற்கு வரவில்லை. ஒலு செய்கிற பொழுது பைப்பை தேவையான அளவு திறந்து வைக்க வேண்டும். முழுமையா அப்படி திறந்து வச்சா கட கட கடன் வடிஞ்சி அதுக்கு நம்முடைய கையிலெல்லாம் தண்ணி தெறிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிறது. அப்ப லேசா திரும்பி வைத்தால் போதும், வீண் விரயம் தண்ணீரில் கூடாது.